இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் கவி சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது மேக்ஸ். மேக்ஸுடைய அடிப்படை கணக்கு முக்கியமானது. இப்போ முன்னெல்லாம் மேக்ஸ் ஃபார்முலா பேஸ்டு கேட்டிருந்தேன், இப்போ அதிகமாக ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமாக தியரிட்டிக்கலாக கேட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாம் வகுப்பு மேக்ஸில் சில தியரிட்டிக்கலாக மேக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எண்ணியல், எண்ணியல் வந்து இயலன்கள் பார்த்தீங்கன்னா ஏலங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ஏலன்கள், ஒன்று ரெண்டு மூணு தொடர்ச்சியாக வர்றது ஏலன்கள். அடுத்தது குறையற்ற முழு எண்கள் அல்லது நிறையங்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். முழு எண்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு வந்து முழு எண்கள், ஏலன்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து ஏலன்கள். பூஜ்ஜியத்தை தவிர எல்லா குறையற்ற எண்களுக்கும் முன்னி உண்டு. ஒன்னுடைய முன்னி உண்டு ஜீரோ, ஜீரோடைய முன்னி இல்லை. அதனால தான் பூஜ்ஜியத்தை தவிர எல்லா எண்களுக்கும் முன்னி உண்டு. ரெண்டுடைய முன்னி வந்து ஒன்று, மூணுடைய முன்னி ரெண்டு. அதனால பூஜ்ஜியத்தை தவிர எல்லா குறையற்ற எண்களுக்கும் முன்னி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணுக்கும் ஒன்று முதல் அதே எண்ணை வகுத்தியாக அமையும். எந்த ஒரு எண்ணுக்கும் ஒன்று மற்றும் அதே எண் தான் வகுத்தியாக அமையும். அப்புறமா ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படும் தன்மை கொண்ட எண்களே பகா எண்கள் எனப்படும். இப்போ ஏழு பார்த்தீங்கன்னா ஒன்றால் தான் வகுப்படும், அப்புறம் அதே எண்ணால் தான் வகுப்படும், மற்ற எண்ணால் வகுபடாது. அதனால் அது பகா எண்கள். ஏழு பதினொன்று பதினேழு இருபத்தி ஒன்பது அதெல்லாம் பகா எண்கள். அப்புறமா இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள் வந்து பகு எண்கள் எனப்படும். இப்போ ஆறு வந்து ரெண்டாலேயே வகுப்படும், மூணாலேயே வகுப்படும், ஆறாலேயே வகுப்படும், ஒன்னாலேயே வகுப்படும். அதனால் ஒன்று இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் கொண்ட எண்கள் பகா எண்கள் எனப்படும். ஒரு எண்ணின் வகுத்திகளில் ஒன்று மட்டும் அதே எண்ணை தவிர பிற பகுதிகள் காரணிகள் எனப்படும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பகா எண்களுக்கு காரணிகளே கிடையாது. பகா எண்களில் ஒரே ஒரு இரட்டை எண் மட்டுமே உண்டு, அது வந்து ரெண்டு. ரெண்டு வந்து ஒரு பகா எண். அது இரண்டால் வகுப்படும் தன்மை பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நான்கு ஆறு எட்டு என்ற இரட்டைப்படை எண்களாக இருந்தால் அது மட்டுமே இரண்டால் வகுப்படும். இந்த ஒன்றின் மதிப்பு கடைசி இலக்கத்தின் மதிப்பு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு அதெல்லாம் இருந்தால் அவை இரண்டால் வகுப்படும் எண்கள். ஐந்தால் வகுப்படும் தன்மை கொண்ட எண்களும் பூஜ்ஜியம் அல்லது ஐந்துக்காக இருப்பின் கடைசி இலக்கிய எண் வந்து பூஜ்ஜியம் அல்லது ஐந்தாக இருப்பின் அவை ஐந்தால் வகுப்படும் எண். இப்போ ஐம்பது பார்த்தீங்கன்னா கடைசி இலக்கம் ஜீரோ, அது ஐந்தால் வகுப்படுது. இது ஐம்பத்தஞ்சில் கடைசி எண்ணி இலக்கம் ஐந்து, அதனால் ஐந்தால் வகுப்படுது. அப்புறம் பத்தால் வகுப்படும் தன்மை கொண்ட ஒன்று ஒன்றாம் இலக்க எண் பூஜ்ஜியமாக இருப்பின் அவை பத்தால் வகுப்படும். அப்புறமா ஓர் எண் இரண்டு ஐந்து பத்து ஆல் வகுப்படும் என்பதை கண்டறிய அந்த எண்ணின் கடைசி இலக்கத்தை மட்டும் பார்த்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான்கால் வகுப்படும் தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கின் மடங்காக இருக்கும் என்றால் அந்த எண் நான்கால் வகுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா 336 வச்சுங்க, இந்த கடைசி இரண்டு இலக்கம் வந்து 36. இப்போ 36 ஒம்பது நாள் 36, அதனால் ஒம்பதால் இது வகுப்படுது. அதனால் நாலு ஒம்பது 36, ஒம்பது நாலு ஒம்பது நான்கு 36, அதனால் நான்காக மடங்காக இருந்தனால இவை நான்கால் வகுப்படும். இந்த கடைசி இலக்கு எண் நாலால் வகுப்படுமான்னு பார்த்துக்கணும் இரண்டு இலக்கங்கள். அப்புறமா எட்டால் வகுப்படும் தன்மை ஒரு எண்ணின் கடைசி மூன்று இலக்கு எண்கள் எட்டின் மடங்காக இருக்கும் என்றால் அவை எட்டால் வகுப்படும். இப்போ 264 பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு 64, இது எட்டின் மடங்காக இருக்குல்ல, அதனால் எட்டு எட்டு 64 எட்டால் வகுப்படும் இது. ஒன்பதால் வகுப்படும் தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதின் மடங்காக இருக்கும் எனில் அவை ஒன்பதால் வகுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எண்களின் கூடுதல் இப்போ ஒரு 4362 இப்போ டோட்டலாக கூட்டி பாருங்கள், 4 3 7 7 6 13 13 2 15, இது 15 இது ஒன்பதின் மடங்கு கிடையாது, அதனால் இது ஒன்பதால் வகுப்படாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4365 பார்த்தீங்கன்னா 4 3 4 3 7 7 6 13 13 5 18, இது 18, இது ஒன்பதின் மடங்கு, இது 2 9 18 ஒன்பதின் மடங்காக இருக்கிறதுனால இவை இது ஒன்பதாக வகுப்படும் சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா மீசிமா என்பது மீச்சிறு பொது மடங்கு, அதை எல்சிஎம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீப்பேவா என்பது மீப்பெரு பொது வகுத்தி, இது ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. இரண்டு எண்களின் பெருட்கள் பணன் அவற்றின் மீஸ்பேவா மற்றும் மீசிமாவுக்கு சமம். அடுத்துள்ள இரு இரட்டை எண்களின் மீப்பேவா வந்து -2, அடுத்தடுத்து ஒரு இரட்டை எண்ணின் மீப்பேவா வந்து -1. பின்னம் என்பது தொகுதி பை பகுதி சேர்ந்ததா பின்னம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ
1/2 வச்சுங்க. இது தொகுதி, இது பகுதி, இது சேர்ந்ததான் பின்னம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவையும் ஒரே மதிப்பையும் கொண்ட பின்னங்கள் சமான பின்னங்கள் என்று கூறுகிறோம். பார்த்தீங்கன்னா 2/3னா இதனுடைய மடங்கு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 4, 3 மடங்கு 9, அதனால சமமாக இருந்தாலும் சமான பின்னம் என்று சொல்லுவாங்க. இரு பின்னங்களின் பகுதி ஒரே எண்ணாக இருந்தால் அவை ஓரின பின்னங்கள் என்று அழைக்கப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா 2/7, 5/7 சொல்றாங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருந்தாலும் இவை ஓரின பின்னங்கள் என்று அழைக்கலாம். பகுதி சிறியதாகவும் தொகுதி பெரியதாகவும் இருப்பின் அவை தகா பின்னம் எனப்படும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பின்னம் பார்த்தீங்கன்னா பகுதி தான் பெருசா, பகுதி பெருசாக இருக்கணும், தொகுதி சின்னதாக இருக்கணும், அப்போதான் அது பின்னம் தகு பின்னமாக இருக்கும், அதை வகுப்படும். இப்போ தகா பின்னம் பார்த்தீங்கன்னா 8/4, 7/3 வந்து தொகுதி வந்து பெருசாக இருக்குது, பகுதி வந்து சிறியதாக இருக்குது, அதனால இவை தகா பின்னம் எனப்படும். பகுதி பெரியதாகவும் தொகுதி சிறியதாகவும் இருந்தால் அவை தகு பின்னம் எனப்படும். 2/8, 4/6 தொகுதி, பகுதி வந்து பெருசா இருக்கு, தொகுதி வந்து சின்னதா இருக்கு, இவை தகுபின்னம் எனப்படும். அப்புறமா கலப்பு பின்னங்களில் ஒரு இயல் எண்ணும் ஒரு தகு பின்னமும் இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இயல் 7 1/5, இப்ப பாத்தீங்கன்னா 7 வந்து இயல் எண்ணு, 1/5 வந்து தகு பின்னம். இப்ப கலப்பு பின்னத்துடைய இது பாத்தீங்கன்னா ஒரு இயல் எண்ணு பிளஸ் கூட்டல் மீதி வகு எண். இது எப்படி வந்ததுன்னா இப்போ 36/5ன்றதை நம்ம கலப்பு பின்னமா மாத்தணும், ஒரு சாதாரண பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தணுமா இப்படி பாத்தீங்கன்னா 7 × 35, இது 1 இருக்கு, 1/5 இந்த இயல் எண் மீதி வகு எண், இதுதான் கலப்பு பின்னத்துடைய ஃபார்முலா. இதன் எல்லா தசம பின்னங்களின் மதிப்பு 1 விட குறைவாக இருக்கும். ஒரு நாட்டில், நம் நாட்டில் வந்து அணா, சக்கரம், காசு, பணம் என்ற பழக்கத்தில் இருந்த முறை 1957 பிறகு வந்து ரூபாய் மற்றும் பைசா என்ற தசம முறைக்கு மாற்றப்பட்டது. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்கள் வந்து 25 பகா எண்கள் உள்ளது. அப்புறமா 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்கள் எண்ணிக்கை வந்து 15. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்கள் 25, 5 முதல் 50 வரை உள்ள பகா எண்கள் 15. இந்த பகா எண்கள், இந்த பகா எண்கள் இவை 1 முதல் 100 உள்ள பகா எண்கள்ல பகா எண்கள்னானது இந்த 5, 7, 11, 17, 19, 23 இதெல்லாம் பகா எண்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் 1 முதல் 100 வரை இல்லை 25 பகா எண்கள் உள்ளது. அதே பார்த்தீங்கன்னா 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்கள் மட்டும் 50 உள்ள பகா எண்கள் 15. அப்புறம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 முதல் 50 15, அப்புறம் 51 முதல் 100 வரை உள்ள பகா எண்கள் வந்து 10. அப்புறமா 100 இருந்து 200 உள்ள பகா எண்கள் வந்து 21. இப்போ நம்ம அடுத்தது அளவைகள் பற்றி பார்க்க போகிறோம். அளவைகள் பற்றி பார்க்க போகிறோம். சதுரத்தின் பரப்பளவு a × a² a என்றது பக்கம், சதுரத்தின் சுற்றளவு a 4 × a சதுர அளவுகள் 4a. செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் × l × b, l என்றது நீளம், b என்றது அகலம், நீளம் × அகலம். செவ்வகத்தின் சுற்றளவு 2 × l × b. அப்புறமா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ × அடிப்பக்கம் × உயரம், ½bh, HB சொல்லும் BH சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 1440 நிமிடங்கள், 8,086,400 வினாடிகள் கொண்டது. 24 × 60 × 60 24 hours 60 minutes 60 seconds. அப்புறம் பார்த்தீங்கன்னா லீப் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு வந்து லீப் ஆண்டு எப்படி கண்டுபிடிச்சா, நூற்றாண்டுகளில் 400 ஆலும் மற்ற ஆண்டுகளில் 4 ஆலும் மீதியின்றி வகுப்படும் எனில் அவை லீப் ஆண்டுகள் எனப்படும். லீப் ஆண்டுகள் அல்லாதது பார்த்தீங்கன்னா, அல்லாதவை பார்த்தீங்கன்னா 1900, 1800, 1700, 1500 லீப் ஆண்டுகள் அல்லாதவை. லீப் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1200, 1600, 2000, 2400 லீப் ஆண்டுகள் எனப்படும். புள்ளி என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையை குறிக்கும். புள்ளி என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையை குறிக்கும். ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட், ஒரு வட்டத்தினுடைய ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா அது ஒரு வட்டத்தினுடைய மைய புள்ளியை குறிக்குது, மையத்தை குறிக்குது. இதை பற்றி கோட்டுத்துண்டு ரெண்டு பக்கம் புள்ளின்னா இது ரெண்டு பக்கங்களும் கோட்டு துண்டுகளை முனைகளை குறிக்கிறது. ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கோடுகளை சொல்லும் வழியாகவும் குறிக்கப்படுகிறது. அப்புறமா இணையில்லா கோடுகள் ஒரு புள்ளியை வெட்டி கொள்ளும், இணையில்லாத கோடுகள் ஒரு புள்ளி எத்தனை கோடுகள் மூலம் போகும். அப்புறம் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாத கோடுகள் வந்து இணைக்கோடுகள், இணைக்கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டிக்காது, எல்லாங்க எவ்வளவு தூளம் போனாலும் இந்த ரெண்டு கோடும் ஒன்று ஒன்று வெட்டிக்காது. அப்புறமா செங்கோணம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, நேர்கோணம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, குறுகோணம் பார்த்தீங்கன்னா
கோண அளவு ஜீரோ கோணத்தை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட குறைவாகவும் உள்ளது குறுங்கோணம். பார்த்தீங்கன்னா குறுங்கோணம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியை விட ஜீரோ விட அதிகம், 90 டிகிரி விட குறைவாக குறுங்கோணம் எனப்படும். 2, 80, 70, 89 குறுங்கோணம். விரிகோணம் பார்த்தீங்கன்னா கோண அளவு வந்து 90 விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் உள்ளதுதான் விரிகோணம். விரிகோணம் பார்த்தீங்கன்னா 91 விரிகோணம் தான், 160 விரிகோணம் தான், 178 விரிகோணம் தான். பூஜ்ய கோணம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. நிரப்பு கோணத்தின் அளவு கூடுதல் 90 டிகிரி எனில் அக்கோணங்கள் ஒன்றை ஒன்று நிரப்பு கோணங்கள் எனப்படும். இரண்டு கோணங்கள் கூடுதல் 90 டிகிரி எனில் அக்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனப்படும். பார்த்தீங்கன்னா 40 டிகிரி என்ற நிரப்பு கோணம் வந்து 50, 40 + 50 90 டிகிரி ஆகுதுல. அதே மாதிரி 66 நிரப்பு கோணம் வந்து 90 - 66 24, இதனுடைய நிரப்பு கோணம் வந்து 24, 66 சேர்த்தா 90 டிகிரி வந்துடும். மிக நிரப்பு கோணம் வந்து இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அக்கோணங்கள் ஒன்றைக்கொன்று மிக நிரப்பு கோணங்கள் எனப்படும். 40 டிகிரி மிக நிரப்பு கோணம் வந்து 180 டிகிரி, -40 = 140 தான் இதனுடைய மிக நிரப்பு கோணம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் வந்து 180 டிகிரி, முக்கோணம் வந்து 3 கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்புறம் ஒரு முக்கோணத்தின் எந்த இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின் தான் இப்போ தியரிட்டிக்கலாக நிறைய கொஸ்டினை இப்போ டிஎன்பிசியில் கேட்குறேன். இப்போ நம்ம 6வது வகுப்பு மேக்ஸினுடைய அடிப்படை தியரி கணக்கெலாம் பார்த்துட்டு அப்போ 7, 8, 9, 10 வரிசை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் கவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரும் பில் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.